இன்றைய வசனம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். 98:9. ப்ரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பாவுடைய கிறிஸ்மஸ் பிறப்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா ஒரு நாள் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார்னு வசனம் சொல்லுது. இந்த வசனம் எல்லாம் உண்மையான காரியம். அவர் வரும்போது என்ன செய்வாராம், பூலோகம் இந்த உலகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும். அப்போ அப்படி ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கிறபடினால அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பணும் அப்படின்னா நம்ம ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும். ஏசப்பா நம்ம உள்ளத்தில் பிறக்கணும். அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து அந்த வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ளும்போது எல்லா நியாய தீர்ப்புக்கு தப்பி ஏசப்பா நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென்.